அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு கட்டுரை காமராசர் பற்றி பார்க்கலாம். இது 2ஆம் பருவத்திற்குரியது, இயல் 1ல் இருக்குது. கருத்து சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னுரை, இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை, இந்த 5 தலைப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னுரையில் கல்விக்கண் திறந்தவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் என்று அனைவராலும் புகழப்படுபவர் கர்ம வீரர் காமராசர். இவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட தியாக ஒளி விளக்காகும். காமராசர் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அதற்கடுத்து இளமை காலம். காமராசர் 1903 ஜூலை 15 நாள் விருதுநகரில் பிறந்தார். பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மாள். இளம் வயதில் தனது தந்தையை இழந்தார். பின் மாமா கடையில் வேலை செய்து வருமானம் ஈட்டினார். அப்போது செய்தித்தாள் படிப்பது, தலைவர்களின் பேச்சை கேட்பது என்று தன்னுடைய பொழுதை போக்காக கொண்டிருந்தார். அதற்கடுத்து கல்வி பணி, அதாவது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போய் பள்ளிகள் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றனர். காமராசர் ஊர்தோறும் தொடக்கப்பள்ளிகளை திறந்தார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் போன்றவை உயர்கல்வி பெறுவதற்காக புதியதாக தொடங்கினார். மாணவர்கள் படித்து பயன்பெற பல கிளை நூலகங்களையும் தொடங்கினார். இவர் நிறைவேற்றிய பிற திட்டங்கள். காமராசர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் சின்னஞ்சிறு கிராமங்களிலும் மின்சார வசதி அளிக்கப்பட்டது. பல நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன. கிராமங்களில் குடிநீர் வசதிகள் பெருகின. எளிய மக்கள் வீடு கட்டிக்கொள்ள திட்டங்கள் வகுத்தன. பல புதிய சாலைகள் போடப்பட்டுள்ளன. மக்களின் நல்வாழ்வுக்கான அனைத்தும் இவரது ஆட்சியில் கிடைத்தது. அதற்கு அடுத்து முடிவுரை. குடும்ப வாழ்க்கை, ஆட்சி முறை என அனைத்திலும் சிறந்து விளங்கினாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்த உத்தமர், தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல். இவர் அக்டோபர் 2 நாள் 1975 இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். இவர் மறைந்தாலும் இவர் புகழ் இன்றும் என்றும் மறையாது. நன்றி. இந்த கட்டுரையை நீங்கள் எழுதி பயன்பெறவும். இதில் வந்து செய்திகளை குறுக்கி கூட எழுதிக்கலாம். இல்லை, இன்னும் நிறைய செய்திகள் நீங்கள் சேர்த்து விரிவாக எழுதணும். இப்போ 8, 9, 10 நிறைய எழுதுனா நீங்கள் நிறைய சேர்த்து காமராசருடைய வாழ்க்கை வரலாறு படித்து நீங்கள் அதில் சேர்த்து எழுதிக்கலாம். படித்து பயன்பெறவும். நன்றி.